வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு பெஸ்ட்டு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் பிடித்த ஒரு ஆரோக்கியமான கேரட் அல்வா தான் நம்ம சேனலில் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம், எல்லாருக்கும் பிடித்த மாதிரி ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். நம்ம பெரும்பாலும் இதை கடையில் தான் சாப்பிட்ருப்போம். கடையில் பார்த்திங்கன்னா ரொம்ப விலை அதிகமாக இருக்கும், அதுவும் ஒரு 50 கிராம் 100 கிராம் வாங்கி சாப்பிட்ருப்போம். இதை நீங்கள் வீட்டில் செஞ்சிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும், அதுவும் ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. கேரட், ஒரு பெரிய கேரட் ஒரு 4 நம்பர் எடுத்து நீங்கள் இந்த மாதிரி துருவி வச்சுக்கோங்க, ஃப்ரெஷ்ஷான கேரட்டாக. ஜீனி பார்த்தீங்கன்னா ஒரு 200 கிராம் எடுத்துக்கோங்க. ரவை 1 ஸ்பூனு, நம்ம நார்மல் ரவை. அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு ஒரு 50 கிராம் எடுத்துக்கோங்க. பால் வந்து ஒரு 1 லிட்டர் எடுத்துக்கோங்க. நெய் வந்து ஒரு 100 கிராம் அந்த ரேஞ்சில் எடுத்துக்கோங்க. இவ்வளோதான் நமக்கு தேவையான பொருட்கள். இப்போ நம்ம பாத்திரத்தில் நெய்யை ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஃப்ரிட்ஜில் வச்சிருந்தனால அது கட்டி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் முந்திரி பருப்பை வந்து நீங்கள் அதில் வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க தனியாக. நான் இப்போ அதை நல்லா வறுத்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அதே நெய்யில் நம்ம இப்போ கேரட் ஆட் பண்ணிக்கலாம். கேரட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. இந்த நெய்லேயே நல்லா கேரட் வேகணும். கேரட்டு நல்லா வெந்துருச்சுன்னா உங்களுக்கு டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். அதனால் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். பாருங்கள், கேரட் இப்போ நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் நம்ம வந்து பால் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு ஃப்ரெஷ்ஷான பால் மில்க் எடுத்துக்கோங்க. ஒரு 1 லிட்டர் பால் அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை, ஆனால் டைம் ரொம்ப லேட் ஆகும். அதுக்கு 1 லிட்டர் பால் எடுத்துருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ கலர் மாறிடுச்சு. காரணம் அந்த நெய், அந்த கேரட்டோட கலரு எல்லாம் மிக்ஸ் ஆகி இந்த மாதிரி ஆயிடுச்சு. நான் இதில் எந்த ஒரு கலர் பொடி எதுவுமே சேர்க்கல. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். பால் அந்த டைமில் பொங்கி வரும், அதனால் பக்கத்துலேயே இருந்து நல்லா அடுப்பை கம்மியாக வச்சு கிண்டி விட்டுக்கோங்க. நான் ஒரு 10 நிமிஷம் கழித்து ரவையை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். 1 ஸ்பூன் ரவை எடுத்திருக்கேன் நான். ரொம்ப எடுத்திங்கன்னா அது டேஸ்ட்டு வேறு மாதிரி ஆகும். நல்லா கம்மியாகவே எடுத்துக்கோங்க. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா வேகணும். அடுப்பில் ஒரு மீடியமான ஒரு ஸ்டேஜில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 5 மினிட்ஸ் அப்புறமா நீங்கள் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இதில் நாட்டு சர்க்கரை, வெல்லம், மண்டை வெல்லம் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். அது ஆப்ஷன் தான். அதுக்கப்புறமா நான் முந்திரி பருப்பை ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா ஆல்மோஸ்ட் ஒரு கிரேவி டைப் வந்துருச்சு. இது நீங்கள் கடையில் உள்ள மாதிரி ரொம்ப கட்டியாகணும்னு அவசியம் இல்லை. நம்ம வீட்டில் செய்கிறதுனால அவ்வளோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அதனால் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. ஸ்வீட் அதிகமாக வேணுங்கிறவங்க அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஒரு அரை மணி நேரம் கழித்து எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வேறு லெவல் ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள்.